ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு குட்டிமா கிரியேஷன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லா. ரமலான் நோன்பு இன்னும் கொஞ்ச நாளில் முடிய போது ரொம்பவே சோகமாக இருக்குது எனக்கு. இந்த தடவை ரமலான் நோன்பு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சுங்க. உங்களுக்கு எப்படி போயிடுச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதனால் முடிகிறதுக்குள்ளே இஃப்தாரும் சகரும் சேர்ந்து ஒரு கிராண்டாக பார்ட்டி மாதிரி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு தான் இஃப்தாருக்கு ஃப்ரூட்ஸு, சமோசா, வடை, தண்ணி, ஆரஞ்ச் ஜூஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது நோன்பு திறக்கிறதுக்கு. கூடவே நோன்பு கஞ்சியும் ரெடியாக இருக்குது. எல்லாரும் சேர்ந்து நோன்பு திறக்க போகிறோம். இஃப்தாருக்கு எல்லாரும் சேர்ந்து நோன்பு திறக்கிறதே தனி ஃபீலுங்க. கண்டிப்பாக நோன்பு டைமில் இதை ஃபீல் பண்ணியே ஆகணும், ரொம்ப நல்லாயிருக்கும். டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் நோன்பு திறந்துட்டோம். இஃப்தார் முடிஞ்சு டின்னருக்கு ரெடி ஆகிட்டோம். டின்னருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இடியாப்பமும் சப்பாத்தியும் இருந்துச்சு, கூட மட்டன் குருமா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பொதுவாக இஃப்தார் முடிஞ்சு டின்னர் சாப்பிடும்போது கொஞ்சம் லைட்டான ஃபுட்டு தான் சாப்பிடணும்னு தோணும். இடியாப்பம், சப்பாத்தி அந்த மாதிரி. சப்பாத்தியும் ரொம்ப ஹார்டாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக லேஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க. அதே மாதிரி லேடிஸ்க்கு தனியாக ஒரு ரோ, ஜென்ஸுக்கு தனியாக ஒரு ரோன்னு பிரித்து சர்வ் பண்ணாங்க. இங்கே வந்து கேட்டரிங் பாய்ஸும் தனியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. கேட்டரிங் சர்வீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, போலீஸ் மேனும் எங்கள் கூட இஃப்தாரும் டின்னரும் சாப்பிட்டாங்க. இன்றைக்கி குக் பண்ணி தந்தது ஜாரா அப்படின்ற கேட்டரிங் சர்வீஸ் தான். ரொம்ப நல்லா பண்ணாங்க. அவங்க தான் வந்து மட்டன் குழம்பும் செஞ்சாங்க. இப்போது பிரியாணி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கேட்டரிங் சர்வீஸ் பார்த்திங்கன்னா ராயப்பேட்டையில் இருக்குது. எல்லா ஒகேஷன்ஸ்க்கும் இவங்க வந்துட்டு பிரியாணி பண்ணித்தராங்க. அதே மாதிரி பார்ட்டி, ஸ்பெஷல் பார்ட்டி எல்லாத்துக்குமே பிரியாணி பண்ணித்தராங்க. இவங்க வந்து உங்களுக்கு வந்து பிரியாணி பண்ணித்தரணும் அப்படின்னா இவங்களோட நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், உபயோகப்படுத்திக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, கறி எல்லாமே ரெடியாக இருக்குது. கிட்டத்தட்ட 300 பேருக்கு தேவையான பிரியாணி தான் இன்றைக்கி செய்ய போகிறாங்க. ஜாரா கேட்டரிங்கில் செஞ்ச மட்டன் குழம்பு இது தான். இடியாப்பம் ரொட்டிக்கு சூப்பராக இருந்துச்சு. இது பரபரப்பாக பிரியாணி செஞ்சிட்ருக்காங்க. 300 பேருக்கு தேவையான பிரியாணியை 2 சட்டியில் செஞ்சாங்க. இந்த இடத்துல நிற்கவே முடியலங்க, அப்படி நரக நெருப்பில் நிற்கிற மாதிரி இருந்துச்சு. எப்படி தான் இந்த இடத்துல நின்று கண்டினியூஸாக வேலை பார்த்துட்டு இருக்காங்களோ சத்தியமாக எனக்கு தெரியல. கொஞ்ச நேரம் நின்று எனக்கே அவ்வளோ அப்படி நெருப்பு மாதிரி இருந்துச்சு அந்த இடமே. அந்த அனலுக்குள்ளே வேலை பார்க்குற இவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கலாம். அந்த அனலில் நின்று பிரியாணி செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கிடையில் மொக்க ஜோக்கெல்லாம் வேறு அடிச்சிட்ருந்தோம்.
கறி போட்டு இப்போ வேக வைக்க போகிறாங்க. மசாலா எல்லாம் வெந்துருச்சு, கறி போட்டுட்டாங்க. கறி வேகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அம்மாடியோ எவ்வளோ பெரிய துணியில அரிசியை கொண்டு வந்து போடுறாங்க பாருங்களேன். நல்லா வெந்த அரிசியை இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா போட்டுட்டாங்க. எரிஞ்சிட்ருக்க அந்த மரக்கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நல்லா தூள் தூளாக்கி கங்காக்கி அதை எடுத்து தம் போடுறாங்க. முந்நூறு பேருக்கு தேவையான பிரியாணியை சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக இருக்குன்னு. லாஸ்ட் ஸ்டெப் ஒன்று இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா பிரியாணி சட்டி மேலே துணியை விரிச்சிருவாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேர்வை தண்ணியெல்லாம் அந்த துணி மேலே போய் நின்றுக்கிறோம். மூடியை திறக்கும் போது அந்த துணியில் மட்டும்தான் வேர்வை தண்ணி நிற்கும், மூடி மேலே கிடையாது. ஸோ வந்து அப்படியே நம்மளுக்கு சாகி ஆகாமல் பிரியாணி எப்படி செஞ்சாங்களோ அப்படியே இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு. பிரியாணி செஞ்சு முடிக்கிறதுக்கு சக டைமுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. கரெக்டாக ஒரு 3 மணியை போல் செஞ்சு முடிச்சிட்டாங்க. எல்லாரும் இப்போ பிரியாணி சாப்பிட போகிறோம். வேக வேகமாக பந்தி ரெடி ஆகிட்டுருக்கு. சஹருக்குள்ளே எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கணும். முதல்ல பிரெட் அல்வா வச்சாங்க, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் தொக்கு வச்சாங்க, அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சடி வச்சாங்க. Yeah.
பிரியாணியோட கடைசியாக லாஸ்ட்டாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சஹர் முடிச்சாச்சு. எல்லாரையும் மீட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அல்ஹம்துலில்லா, எல்லாரும் தொழுதுட்டு திக்ர் பண்ணிவிட்டு நிறைய துவா கேட்டுட்டு ஒரு 5 மணியை போல் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.